அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. உபாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு நாம் திரும்பி பாசானுக்கு போகிற வழியாய் போனோம். பாசானின் ராஜாவாகிய ஓக் தன்னுடைய சகல ஜனங்களோடும் நம்மோடே எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி புறப்பட்டு எத்ரேக்கு வந்தார். மோசே சொல்கிறார், நம்மோடு எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஓக் என் ராஜா எதிராக வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி முன்னேறி போகிறார்கள். கர்த்தர் வழி காட்டுகிறார். ஆண்டவர் கூட இருந்தே கிரியை செய்து கொண்டு வருகிறார். ஆனால் இவர்கள் முன்னேறி செல்லும் போது அங்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது. அந்த தேசத்து ராஜா ஓக் அவன் தடுக்க முயற்சி செய்கிறான். பாருங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறும் போது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறதற்காக, உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தடுக்கிறதற்காக வானமண்டலத்தின் கிரியைகள் தடுக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சில மனித ஆவிகள் தடுக்கலாம், பிசாசின் ஆவிகள் தடுக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்தில் தடுக்கப்படுகிறீர்களோ அந்த தடைகளை உடைத்து கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அந்த தடைகளை நீக்கி போட்டு கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதரா சகோதரி, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிற போது உங்களுக்கு விரோதமாய் பல எதிர்ப்புகள் வருகிறதா? சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் யோசுவாவினிடத்திலே மோசையினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறபடி நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபடி கர்த்தர் உங்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். செங்கடலை தம்முடைய வல்லமையினாலே இரண்டாக திறந்தவர், உங்களுக்காக ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த ஓக் என்னும் பாசானின் ராஜாவை மோசையின் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தது போல உங்களுக்கு எதிராக எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்கள் ஜெயிப்பீர்கள், ஜெயம் பெறுவீர்கள். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை பார்க்காதிருங்கள். உங்கள் கூட வருகிற தேவனை பாருங்கள். இந்த நாளிலே நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பலத்த அற்புதங்களை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியை நடப்பிக்கட்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற ராஜா, இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Amen.